அமேசான் கிரேட் இண்டியன் ஃபெஸ்டிவல் சேல் அண்ட் ஃப்ளிப்கார்ட் பிக் பில்லியன் டே சேலுக்கு ரெண்டுத்துக்குமே வந்து டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ ஐஃபோன்ஸ் வாங்கணும் அப்படின்னா இதுதான் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் டைம். லாஸ்ட் த்ரீ இயர்ஸாக சொல்லின்னு இருக்கேன் இந்த சேல் தான் வந்து பெஸ்ட்டு சேல்னு. இதை விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து இதே ப்ரைஸ் கிடைக்கணும்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்காது. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஐஃபோன் வாங்கணும் அப்படின்னு டிசைட் பண்ணியிருந்தால் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் எவ்வளோக்கு ஐஃபோன் வரும், அப்புறம் என்ன கார்டு யூஸ் பண்ணால் கேஷ்பேக்ஸ் வரும், எப்போ சேல் ஆரம்பிக்குது, ப்ரைம் கஸ்டமர்ஸ் வந்தால் சேல் எப்போ அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் பார்த்துடலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஃப்ளிப்கார்ட் பிக் பில்லியன் டே சேல் பற்றி பேசலாம். ஸோ ஃப்ளிப்கார்ட் பிக் பில்லியன் டே சேல் வந்து ரொம்ப நாளாக வந்து ஆட் போட்டிருந்தாங்க. டேட் வந்து இன்றைக்கி தான் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. நம்ம சேனலில் கம்யூனிட்டி போஸ்ட்டில் போட்டிருக்கோம். ஆல்சோ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு டெலகிராம் பேஜ் வச்சிருக்கோம், அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். அந்த டெலகிராம் சேனலில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா நான் ஆப்பிள் ப்ராடக்ட்ஸ் எல்லா லிங்க்ஸுமே அன்றைக்கி சேல் அன்னைக்கு போடுவோம். த்ரூ அவுட் த இயர் வந்து என்னென்ன ஆப்பிள் டீல்ஸ் வருதோ நான் போட்டுனே இருப்பேன், அதில் வந்து நீங்கள் பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா வாங்கிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஃப்ளிப்கார்ட் பிக் பில்லியன் டே சேல் பற்றி பேசுகிறோம். ஃப்ளிப்கார்ட் பார்த்தீங்கன்னா 8th அக்டோபர்லேருந்து 15th அக்டோபர் வரைக்கும் உங்களுக்கு சேல் வர்றாங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட் ப்ளஸ் மெம்பர்ஸ்க்கு முன்னாலே வரதான் நிறைய வாய்ப்பு இருக்குது, அதை பற்றி அவங்க அஃபிஷியலாக எங்கேயுமே போடல. ஸோ நீங்கள் வந்து ஒரு 7th போல் வந்து ரெடி ஆகிக்கோங்க. 7th 12:00 மிட் நைட் வந்து இந்த ஃப்ளிப்கார்ட் சேல் வந்துடும். சரி, என்ன ஐஃபோன்ஸ் இதில் வர வாய்ப்பு இருக்குன்னா iPhone 14 வர வாய்ப்பு இருக்குது அண்ட் iPhone 12 வர வாய்ப்பு இருக்குது. மேபி இதில் iPhone 13 விட்டாங்கன்னா அமேசானில் 13 விட மாட்டாங்க. ஸோ எவ்வளோக்கு ஐஃபோன் வரும் அப்படின்றது பார்த்தீங்கன்னா அக்டோபர் 1st வந்து ஆல்மோஸ்ட் வந்து ரிவீல் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க டேஷ் டேஷ் போர்ட் தான் ரிவீல் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். நான் சொல்லிடுறேன், iPhone 14 வந்து இந்த சேல் ஃப்ளிப்கார்ட் ஆர் அமேசானில் வந்து ஏதாச்சும் ஒன்றுத்தில் 50,000 ரூபீஸ்க்கு வர வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கேஷ்பேக்ஸ் வரலாம், ஆர் கேஷ்பேக்ஸ்லாம் சேர்த்து 50,000 ரூபாய்க்கு வர வாய்ப்பு இருக்குது. iPhone 13 பார்த்திங்கன்னா உங்களுக்கு 40,000 ரூபாய்க்கு வர வாய்ப்பு இருக்குது. நான் சொல்கிறது எல்லாமே 128 GB, அதுக்கு மேலே 256 GBனா ஒரு 10,000 ரூபாய் ஆட் பண்ணிக்கோங்க. iPhone 12 பார்த்திங்கன்னா 33,000 ரூபாய்க்கு வர வாய்ப்பு இருக்குது அண்ட் iPhone 11 வந்து அதை விட கம்மியாக வரதான் வாய்ப்பு இருக்குது. iPhone 14 Plus எவ்வளோக்கு வர வாய்ப்பு இருக்குன்னா 60,000 ரூபாய்க்கு வர வாய்ப்பு இருக்குது. இதுக்கு மேலே வந்து உங்களுக்கு கேஷ்பேக்ஸ் வந்து வரும். என்னென்ன கார்ட்ஸ்க்கு கேஷ்பேக் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃப்ளிப்கார்ட்டில் பார்த்தீங்கன்னா ஆக்சிஸ் பேங்க், கொட்டாக் பேங்க், ஐசிஐசிஐ பேங்க் மூணுத்துக்கு வந்து ஆஃபர் இருக்குது. இதில் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஆஃபர் பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளிப்கார்ட் ஆக்சிஸ் பேங்க் கிரெடிட் கார்டு வச்சிருந்தீங்கன்னா சம் ஆஃபர் கிடைக்கும். ஏன்னா 5% வந்து அவங்க டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லிமிட் வச்சுருவாங்க 1,500 அந்த மாதிரி. அது இல்லாமல் 5% அன்லிமிட்டட் எப்போவுமே 365 டேஸ்க்கு இருக்குது. லாஸ்ட் டைமும் பார்த்தீங்கன்னா 48,000 iPhone 13 வந்துச்சு. அதில் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த 5% ஆஃபரை கிளைம் பண்ணி தான் 46,500 ஏதோ வாங்கியிருந்தோம். ஸோ இந்த 5% ஆஃபர் வந்து அன்லிமிட்டடாக கிடைக்கும். ஸோ 50,000 ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா 2,500 ரூபாய் டேரெக்டாக கிடச்சிரும். அது இல்லாமல் ஒரு 5% வரும். அது எவ்வளோ மேக்ஸிமம் லிமிட் அப்படின்றது வந்து அவங்க சொல்லிடுவாங்க. ஸோ இந்த 3 கார்ட்ஸை வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் வந்து ஃப்ளிப்கார்ட்டில் வாங்குற மாதிரி இருந்தால். ஓகே, இப்போ நம்ம வந்து அமேசானுக்கு போயிடலாம். அமேசானோட டேட் பார்த்தீங்கன்னா அவங்க தெளிவாக போட்டுறாங்க 7th அக்டோபர் மிட்நைட் அப்படின்னு. 7th அக்டோபர் 12 AM வந்து இந்த சேல் வந்து ஸ்டார்ட் ஆகிடும் ஃபார் அமேசான் ப்ரைம் கஸ்டமர்ஸ். ப்ரைம் இல்லாதவங்க வந்து மறுநாள் தான் வாங்க முடியும். ப்ரைம் இருந்தால் நீங்கள் வந்து அந்த 7th உட்காந்து நீங்கள் புக் பண்ணிவிடுங்கன்னு நான் சொல்லுவோம். அப்படி இல்லைனாலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வாங்கி புக் பண்ணுங்கள். ஏன்னா இந்த ப்ரைம் கஸ்டமர்ஸ்க்கு தான் வந்து நிறைய யூனிட்ஸ் வந்து ஸ்டாக் பண்ணி வச்சுருப்பாங்க. லெட்ஸே வந்து இப்போது iPhone 14 50,000 ரூபாய்க்கு வரப்போகுது, ப்ரைமுக்கு மட்டும் 48,000 ரூபாய்க்கு வரக்கூட வாய்ப்பு இருக்குது. அண்ட் மறுநாள் பார்த்தீங்கன்னா 50,000 ரூபாய்க்கு ஸ்டார்ட் பண்ண வாய்ப்பு இருக்குது. அப்படியே மறுநாள் 50,000 ரூபாய்க்கு ஸ்டார்ட் பண்ணாலும் நிறைய பேர் இருப்பாங்க வாங்குறதுக்கு, உங்களுக்கு கிடைக்க கஷ்டமாக இருக்கும். ஓகே, அமேசானில் வந்து எந்த கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணால் ஆஃபர் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்பிஐ கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணால் 10% டிஸ்கவுண்ட் சொல்லியிருக்காங்க. மேக்ஸிமம் லிமிட் எவ்வளோன்னு தெரியல. அண்ட் டெபிட் கார்டு அண்ட் கிரெடிட் கார்டு ரெண்டுத்துக்குமே வந்து ஒர்க் ஆகும் அப்படின்னு தான் போட்டிருக்கு. ஸோ நீங்கள் அமேசானில் வாங்க போகிறீங்கன்னா எஸ்பிஐ கிரெடிட் கார்டு வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வந்து iPhone 13 வந்து அமேசானில் விட்டாங்கன்னா 14 வந்து ஃப்ளிப்கார்ட்டில் விடுவாங்க. அந்த மாதிரி மாற்றி தான் விட தான் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா லாஸ்ட் இயர்ஸ்லாம் அப்படி தான் நடந்திருந்தது. ஸோ ஒரே ஃபோனில் அமேசான் அண்ட் ஃப்ளிப்கார்ட் ரெண்டுத்துலையும் விட வந்து வாய்ப்பு இல்லை லாஸ்ட் இயர் படி நடந்துச்சுன்னா. ஸோ நீங்கள் வந்து நான் வெறும் எஸ்பிஐ கார்டு மட்டும் ரெடி பண்ணி வச்சிங்கன்னா 13 வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்துட்டு அதில் 13 வந்துருச்சு ஃப்ளிப்கார்ட்லனா அவ்வளோதான். நீங்கள் வந்து எல்லா கார்டையும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் ஆல்சோ வந்து வேறு மோட் ஆஃப் பேமெண்ட்ஸ் என்னென்னு கேட்குறீங்க, கேஷ் ஆன் டெலிவரி யூஸ்வலாக காமிக்கிறது இல்லை. அண்ட் நோ காஸ்ட் இஎம்ஐ லாஸ்ட் இயர் இல்லை, இந்த வருஷம் இருக்கா அப்படின்றது தெரியல. ஆல்சோ பார்த்தீங்கன்னா யூபிஐ பேமெண்ட்ஸ் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கன்ஃபார்மாக வேலை செய்யும். பட் இந்த கேஷ்பேக்ஸ் வேணும்னா நீங்கள் ஒரு கிரெடிட் கார்டு வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அமேசானில் பார்த்தீங்கன்னா எஸ்பிஐ டெபிட் கார்டும் ஒர்க் ஆகும். ஸோ டெபிட் கார்டு வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, எப்படி வாங்கணும், டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் கொடுங்க அப்படின்றாங்க. ஒரு 12:00 ஸ்டார்ட் ஆகுதுன்னா எல்லாருக்குமே வந்து ஃப்ரீஸ் ஆகிடும். ஸோ நீங்கள் உட்காந்து ட்ரை பண்ணினே இருங்க. நாங்கள் லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா ஒரு 1:00 வரைக்கும் ட்ரை பண்ணோம், கிடைக்கல. அதுக்கப்புறம் 1:00 to 1:30 தான் ஒரு 2-3 ஐஃபோன்ஸ் 13 வந்து போட்டோம். ஸோ நீங்கள் வந்து ட்ரை பண்ணினே இருங்க. இதுக்கு வந்து ஸ்பெஷலாக எதாவது பண்ணணும்னா எதுவுமே இல்லை. உட்காந்து ட்ரை பண்ணுங்கள், ஆட் டு கார்ட் கொடுங்க, பேமெண்ட் கொடுங்க. பேமெண்ட் சக்ஸஸ் ஆயிடுச்சுன்னா சக்ஸஸ் ஆயிடுச்சு, அட்ரஸ் மட்டும் கரெக்டாக பார்த்துக்கோங்க. மாற்றி கொடுத்துட்டிங்கன்னா அது திருப்பி மாற்றுறது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். லாஸ்ட் டைம் நாங்கள் வேறு அட்ரெஸ்லாம் போட்டு அதுக்கப்புறம் அந்த ஊரில் போய் வாங்கிட்டு வந்தோம், இல்லைனா கொரியர் பண்ணி விட்டோம். ஸோ இந்த மாதிரி நிறைய பிரச்சனை இருக்கும். அட்ரஸ் எல்லாமே பக்காவாக ரெடி பண்ணி வச்சுக்கோங்க, கார்ட் டீட்டெயில்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. தப்புன்னு போடுங்க, வரலன்னா மறுபடியும் ட்ரை பண்ணினே இருங்க, உங்களுக்கு வர வரைக்கும் ட்ரை பண்ணே இருங்க. அண்ட் இன்னொன்று சொல்லிடுறேன்,
இந்த கலர் தான் அந்த கலர் தான் மைண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்காதீங்க. எனக்கு கிடைச்சாலும் பரவாயில்ல, கிடைக்கலனாலும் பரவாயில்ல. ஓகே, இப்போ எப்படி சொல்லாருன்னா, ஸ்டார்லைட் 13 தான் வேணும் அப்படின்னு உட்காந்து, ஸ்டார்லைட் 13 கிடைக்கல, க்ரீன் கலர் தான் இருக்குன்னா மேபி உங்களுக்கு க்ரீன் கலர் ஓகேனா டக்குன்னு அதை புக் பண்ணுங்கள். அதை விட்டுட்டு இந்த கலர் தான் வேணும் அப்படின்னு ஸ்பெசிஃபிக்காக இருந்தீங்கன்னா கிடைக்காம கூட போகலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணினே இருக்கணும், அவ்வளோதான். கொஞ்சம் ஸ்பீடான இன்டர்நெட் வச்சுக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 2-3 பேரை கூப்பிட்டு வச்சுக்கோங்க, இல்லை அவங்களையும் வந்து உங்களுக்காக ட்ரை பண்ண சொல்லுங்கள். ஸோ யாருக்கு ஓகே ஆகுதோ அவங்க போட்டு புக் பண்ணுறங்க, இவ்வளோதான் சிம்பிள். நீங்கள் ட்ரை பண்ணினே இருக்கிறது மட்டும் தான் ஒரே கீ. இது இல்லாமல் அந்த ஸ்டாக்ஸ் ஆட் பண்ணுறது அந்த மாதிரி நிறைய மெத்தட்லாம் நிறைய பேர் சொல்லுவாங்க, பட் அதெல்லாம் விட நீங்கள் மேனுவலாக ட்ரை பண்ணாலே வாங்கிக்கலாம். லாஸ்ட் 3 இயர்ஸாக நம்ம வந்து வாங்கிருக்கோம். ஐஃபோன் 11 46,000 வாங்கியிருக்கோம், ஐஃபோன் 12 47,000 அண்ட் ஐஃபோன் 13 46,500 வாங்கியிருக்கோம். லாஸ்ட் 3 இயர்ஸாக பார்த்தீங்கன்னா எல்லா சேல்லையுமே வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு ஐஃபோன்ஸ் வாங்கிட்டு இருக்கோம். அண்ட் லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா ஐஃபோன் 13 வாங்கிட்டு நம்ம வந்து அதை அன்பாக்ஸ் பண்ணுற வீடியோ கூட போட்டிருக்கோம் நம்ம சேனலில், அது வந்து இருக்குது, அது வந்து செக் பண்ணி பாருங்கள். ஓகே, இந்த மாதிரி ஃப்ளிப்கார்ட் அண்ட் அமேசானில் வாங்குறது நல்லதா ஒரிஜினல் தான் கிடைக்குமா அப்படின்னு கேட்டால், எப்போவுமே ஒரிஜினல் தான் கிடைக்கும், 99% ஒரிஜினலாக கிடைக்கும். பட் நீங்கள் என்ன பண்ணணுன்னா, பாக்ஸ் பிரிக்கும் போது உங்களுக்கு அப்படியே வீடியோ எடுத்துனே பிரிங்க. இப்போலாம் ஓப்பன் பாக்ஸ் டெலிவரி வந்துருச்சு, அவங்களே வந்து அவங்க உங்கள் கண்ணு முன்னாடி பிரிப்பாங்க, நீங்களும் கேட்டு வாங்கி பிரிங்க. எல்லாம் ஓகே அப்படின்னும் போது மட்டும் ஓடிபி கொடுங்க. ஆல்சோ இதில் ஏதாச்சும் பிரச்சனை வந்துச்சுன்னா நீங்கள் ஆப்பிள் சர்வீஸ் சென்டர் தான் எடுத்துன்னு போகிற மாதிரி இருக்கும், ஏன்னா அவங்க ஓப்பன் பாக்ஸ் டெலிவரின்றதுனால ரிட்டர்ன் இருக்காது அப்படி சொல்லுவாங்க. அதுக்கு எக்ஸ்ட்ரா வந்து ஃப்ளிப்கார்ட் சார்ஜ் பண்ணுவாங்க, அமேசான் வந்து அந்த மாதிரி ஓப்பன் பாக்ஸ் டெலிவரி எதுக்கும் சார்ஜ் பண்ணல, அவங்க நார்மலாக கொடுத்துட்டும் போயிடுறாங்க. என் ஃப்ரெண்டுலாம் ஏர்பாட்ஸ் போட்டு வேலை செய்தான் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்து கீ கொடுத்தான் லாஸ்ட் இயர். ஸோ ஏதாச்சும் டவுட்னா நம்ம லாஸ்ட் இயர் வீடியோஸ்லாம் வந்து செக் பண்ணி பாருங்கள். இந்த ஃப்ளிப்கார்ட் அண்ட் அமேசான் சேலில் நம்ம எல்லா வருஷமுமே வாங்கியிருக்கோம். அப்புறம் 12 mini கூட நம்ம 35,000 வாங்கியிருந்தோம், ஒரு 60,000 ருபீஸ்க்கு தந்தும் போது எல்லா ஃபோன்ஸுமே பர்ஃபெக்டாக தான் வேலை செய்யும். அண்ட் இதுக்கு வந்து பில்லு கொடுத்துருவாங்க, அந்த இன்வாய்ஸை எடுத்துன்னு போயிட்டு நம்ம ஏதாச்சும் பிரச்சனைனா ஆப்பிள் ஸ்டோரில் வந்து கேட்கணும். வெரி ரேர் கேசஸில் வந்து ஏதாச்சும் பிரச்சனை வர வாய்ப்பு இருக்குது, பட் அந்த மாதிரி ஆகாது அப்படின்னு தான் நம்பணும். அண்ட் இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த இயரோட பெஸ்ட்டு சேல் அப்படின்னே சொல்லலாம், ஏன்னா இந்த சேலை விட்டுட்டிங்கன்னா இதுக்கப்புறம் உங்களுக்கு பெஸ்ட்டு சேலே கிடைக்காது. இந்த ப்ரைஸ் வந்து நெக்ஸ்ட் இயர் தான் வந்து மேட்ச் பண்ண முடியும். ஸோ அதனால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது டிசைட் பண்ணியிருந்தாங்கன்னா நீங்கள் வந்து அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி ரெடியாக இருக்க சொல்லுங்கள் வாங்குறதுக்கு. ஆல்சோ இஎம்ஐ போடணும் அப்படின்னா என்ன அப்படின்றது தெரியலன்னா நம்ம அதுக்கும் நம்ம சேனலில் வந்து வீடியோ போட்டிருக்கோம். இஎம்ஐன்றது எவ்வளோ ரிஸ்க்கான விஷயம், எவ்வளோ ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுக்குறோம் அப்படின்றத பற்றி ஒரு ஃபுல் வீடியோ போட்டிருக்கோம், அதை வந்து நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். ஆல்சோ 128 GB வாங்கிட்டோமா 256 GB வாங்கிட்டோமா அப்படின்னு நிறைய கேள்விகள் வருது. 128 GB வாங்கினா என்ன அட்வான்டேஜஸ், 256 வாங்கினா என்ன அட்வான்டேஜஸ், யாருக்கு எது செட் ஆகும் அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணும் டீட்டெயிலாக வீடியோ போட்டிருக்கோம். ஆல்சோ 13 வாங்கணுமா 14 வாங்கணுமான்றதுக்கும் வீடியோ போட்டிருக்கோம். அண்ட் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா விச் ஐஃபோன் டு பை இன் 2023ன்ற ஒரு இதுவும் போட்டிருக்கோம், அது எல்லாத்தையுமே செக் பண்ணி பாருங்கள். ப்ரோ சீரீஸ் பற்றி பேசணும்னா ஐஃபோன் 14 ப்ரோ வந்து மேபி 1 lakh அரௌண்டு வர வாய்ப்பு இருக்குது வித் ஆர் வித்தவுட் கேஷ்பேக். அண்ட் ஐஃபோன் 14 ப்ரோ மேக்ஸ் வந்து ஒரு 1 lakh 10,000 வர வாய்ப்பு இருக்குது. இதுதான் 13 ப்ரோ அண்ட் 13 ப்ரோ மேக்ஸ் வந்துச்சு, அதனால் இந்த ப்ரைஸ் நான் வந்து கெஸ் பண்ணுறேன். அப்புறம் மேக் புக்ஸ்க்கெலாம் ஆஃபர் இருக்குமானா, கண்டிப்பாக ஆஃபர் இருக்கும். அதோடய லிங்க்ஸ் எல்லாமே வந்து நம்ம அந்த டெலகிராமில் போடுவோம். ஸோ நம்ம டெலகிராம் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஐபேட்ஸ்க்கும் ஆஃபர் நிறையா இருக்கும். அண்ட் ஐபேட் 10th gen-க்குலாம் ஆஃபர் நிறையா இருக்குமான்னு கேட்குறீங்க, கன்ஃபார்மாக இந்த டைமில் ஆஃபர் நிறையா இருக்கும். எஸ்சி கூட பார்த்தீங்கன்னா 33-30 அந்த ரேஞ்சுக்கு வந்து கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஐஃபோன் 11 அண்ட் ஐஃபோன் XR வந்து அவாய்ட் பண்ணுறேங்க, ஏன்னா அதில் 5G இல்லை. பட் சும்மா ஒரு ஐஃபோன் 30K 28K-க்குலாம் கிடைக்குதுன்னா அதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். பட் 5G வேணாம் அப்படின்றத மைண்டில் வைத்துன்னு அதுக்கப்புறம் அந்த ஃபோன்ஸ்லாம் வாங்குங்க. ஆல்சோ பார்த்தீங்கன்னா ஐஃபோன் 15-க்கு ஆஃபர் வருமா அப்படின்னு கேட்குறீங்க. ஐஃபோன் 15 இப்போ தான் லான்ச் ஆயிருக்கு, ஸ்டாக்கே வந்து நிறையா கிடையாது, அதனால் ஐஃபோன் 15-க்கு பெருசாக ஆஃபர் வரவே வராது. ஐஃபோன் 15 ஆஃபருக்காக வெயிட் பண்ணுறீங்கன்னா நீங்கள் வந்து ஸ்டோரில் போய் கேட்டு இப்போ வாங்கிக்கோங்க, இதில் மோஸ்ட்டாக ஆஃபர் வராது. போன வருஷமும் ஐஃபோன் 14 புதுசாக வந்துச்சு, அதுக்கு ஆஃபர் வந்ததில்லை. ஸோ நீங்கள் வந்து ஒரு 13 or 14 or 12 வெயிட் பண்ணுறீங்கன்னா நீங்கள் இந்த சேல் உங்களுக்கு நல்ல சேலாக இருக்கும். பட் மற்றபடி 15 ப்ரோ மேக்ஸ்க்குலாம் ஆஃபர் வர வாய்ப்பே இல்லை, ஏன்னா ஸ்டாக்கே கிடையாது, ஆர்டர் ப்ரீ ஆர்டர் பண்ணவங்களுக்கே இன்னும் வந்து சேரல அப்படின்றது தான் நிலை வரும். ஸோ ஐஃபோன் 15-க்காக வெயிட் பண்ணாதீங்க. மேக்புக் செம்ம டீல் இருக்குது, ஏர்பாட்ஸ் வந்து ஒன் ஆஃப் தி பெஸ்ட் டைம்னே சொல்லலாம். அரௌண்ட் 9,000-க்கு இந்த ஏர்பாட்ஸ் 2 கிடைக்கும். அரௌண்ட் 13,000 to 14,000 லாஸ்ட் இயரே பார்த்தீங்கன்னா ஏர்பாட்ஸ் ப்ரோ 1st gen கிடச்சிது. இந்த வாட்டி ஒரு 18K-க்கு 2nd gen எதிர்பார்க்கலாமா அப்படின்னு தெரியல. USB-C புதுசாக வந்திருக்கனால பழைய லைட்னிங் அடாப்டர் 18 to 19K-க்கு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஆல்சோ ஏர்பாட்ஸ் 3rd generation வந்து ஒரு 15K-க்கு வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இவ்வளோ தான் வந்து உங்களுக்கு ஆப்பிள் சைட்லேருந்து வரது. கீபோர்டு அப்புறம் மவுஸ் அப்புறம் ஏர் டேக்ஸ் இதெல்லாம் வந்து ஆஃபரில் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ அதிலேயாமும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். நான் வந்து இந்த ஆப்பிள் லெதர் கேஸும் ஆப்பிள் சிலிக்கான் கேஸும் வந்து இந்த ஆஃபர் டைம்ஸ்லாம் வாங்கியிருக்கேன். ஒரு 2,000 ருபீஸ்க்குலாம் ஆப்பிள் லெதர் கேஸ் வாங்கியிருக்கேன், அண்ட் 1,000 ருபீஸ்க்குலாம் ஆப்பிள் சிலிகான் கேஸ் வாங்கியிருக்கேன். அது 5,000 and 5,500 ருபீஸ் அந்த ப்ரைஸு. ஸோ அந்த மாதிரி டீல்ஸ் கிடச்சாலும் இந்த இதில் வந்து ட்ரை பண்ணலாம், ஏன்னா ஆப்பிளோட அந்த கேஸ்லாம் வந்து கொஞ்சம் நல்ல கேஸ் தான். பட் விலை மட்டும் அதிகமாக இருக்கிறதுனால பெருசாக ரெக்கமெண்ட் பண்ணல. இந்த மாதிரி டீல்ஸில் வாங்கும்போது சூப்பராக இருக்கும்.
ஸோ இவ்வளோ தான் வந்து இந்த ஃப்ளிப்கார்ட் பிக் பில்லியன் டே சேல் அண்ட் அமேசான் கிரேட் இண்டியன் சேல் வந்து இந்த ஆப்பிள் ப்ராடக்ட்ஸ்க்கு. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம மேபி வந்து ப்ரைஸஸ்லாம் ரிவீல் ஆனோன்னே வேணும்னா சேலுக்கு முன்னாடி வந்து ஒரு லைவ் போடுவோம், ஆர் சேல் ஸ்டார்ட் ஆனோடனே பார்த்தீங்கன்னா ஒரு லைவ் போடுவோம். அந்த லைவ் உங்களை வந்து சேர்னா நம்ம சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, டெலிகிராம் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஆப்பிள் அட்வைஸ். சி யூ இன் அ நியூ வீடியோ.